இயற்கையாய் வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் எழுதலை காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவ இளந்தம் இப்ராஹிம் பேசுறேன். இடைய பழைய வீடியோ புதிய ரெண்டு மூணு பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்காக மூலிகை மருந்துகள் எதுவும் மக்கள் மருத்துவத்தில் தயாரிக்கிறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்கிறாங்க யூட்ரஸ் சம்மந்தமாக சார். ஏன்னா ஆண்கள் பெண்களுக்கு அப்படின்னு அந்த வித்தியாசம் பார்க்கும்போது மார்பும் யூட்ரஸும் தான் பெண்களுக்கு இல்லையா. மார்பில் கூட அவ்வளோ பிரச்சனை வருது, அதிகபட்சம் தான் சில பிரச்சனைகள் வருது. ஆனால் யூட்ரஸ் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை தான் இருக்குது. காரணம் என்னென்னா அந்த இடம் வந்து அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு பகுதி அது இல்லையா. தொற்றுகள் நிறைய வரத்துக்கான பகுதி. ஏன் அந்த அந்த ரோமங்கள் இருக்கிறதுனால இல்லை உங்கள் சுகாதாரம் இன்மையினால, இன்னொன்று க்ளோஸ்டு பிளேஸ் இல்லையா, அடிக்கடி ஈரம் போடும் பாத்ரூம் போயிட்டு வரதுனால, இதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்ஃபெக்ஷனாலும் பிரச்சனை உள்ளர ஊடுருவ ஆரம்பிச்சிருது, அந்த பாக்டீரியாஸ் வைரஸுடைய பாதிப்புள்ளாகி வேறு வேறு பிரச்சனைகள் ஏதாவது வர ஆரம்பிச்சிருது. அப்போது அடுத்தது இதை தாண்டி என்ன விஷயம் வேணும், கர்ப்பப்பையில் கருமுட்டை சரியாக வளர்ச்சி இல்லை சார், கர்ப்பப்பைய வீக்காக இருக்குது சார், இல்லை வந்து பிசிஓடி ப்ராப்ளம் சார், நீர்க்கட்டி மாதிரி பிரச்சனை சார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டே வராங்க. அப்போ பெண்கள் அப்படின்னு அந்த கர்ப்பப்பை அப்படின்னு அந்த ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது, பிறப்புறுப்புலேருந்து கர்ப்பப்பை அப்படின்னு ஓவராலாக பார்க்கும்போது அதுக்கான மூலிகை மருந்து நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்மள்ட்ட மூலிகை மருந்து இருக்குது. எல்லா வயதுலேருந்து வயதுக்கு வந்த பெண்லேருந்து அந்த வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற அந்த பெண்மணி வரைக்கும் மனம் அனைவருக்குமான மூலிகை மருந்து. அப்போ இந்த மூலிகை மருந்து என்ன பண்ணும், சரி பண்ணுமா அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். அதோடு சேர்த்து சில உணவுகள் எடுத்துக்கிட்டு சில பயிற்சிகள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சரியாயிடும். அந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் பெண்களுக்கான சிறப்பான மூலிகை மருந்து. அதான் உதாரணம் கருப்பு பைக்கின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தேவைப்படுறவங்க ஆண்களோ பெண்களோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, பெண்கள் தான் இல்லை, கணவர்மார்களோ சகோதரர்களோ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்களான்னு கூட, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏதோ பிரச்சனைனாக்க உடனே சொல்லி இந்த மாதிரி மூலிகை மருந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா உடனே ஓடிடும் அலோபதிக்கு, என்னன்னே தெரியாது, நமக்கு என்னென்னு தெரியாது, சிகிச்சை கொடுக்குற அவருக்கு என்னென்னு தெரியாது. காரணம் என்ன, ஒரு மிஷினை பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க, பார்த்துட்டு சார் இது இப்படி சார் இப்படி சார் இந்த இந்த மாத்திரை சாப்பிட போங்க. அது எப்படி வீட்லேயே சரி பண்ணுறது, உணவுகள் எப்படி சரி பண்ணுறது, மூலிகை எப்படி சரி பண்ணுறது யாருக்கும் தெரியாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் போது தான் அந்த கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எந்த ஒரு பெண் நல்ல ஆரோக்கியமான கர்ப்பப்பை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் சரிங்களா. அப்போ அவங்க திருமணம் பண்ணியிருக்க கணவருக்கும் வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியம் எல்லாமே அந்த அந்த ஆரோக்கியங்கிறது பெண்ணுடைய கர்ப்பப்பையை பொறுத்தா இருக்குது இல்லையா. அதுக்கான விஷயம் அதனால் பெண்களும் ஆண்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த வீடியோவில் ஓடுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், என்ன பிரச்சனை சொல்லுங்கள், அது அந்த மாதிரி மூலிகை மருந்து உங்களுக்கு தரேன். பெண்களுடைய ஆரோக்கியத்தை நம்பி தான் இந்த தேசமே இருக்குது, அதனால் பெண்களுடைய ஆரோக்கியத்துக்காக இந்த மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பில் பட்டன் பார்த்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்கள்.